என் கையில வந்து இமான் அண்ணாச்சி பொம்மை இருக்கு பிக் பாஸ். இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு. இது போகும்போது தூக்கிட்டு போயிடும். இமான் இந்த டாஸ்க்ல இருந்து அடித்து நொறுக்கப்படுகிறார். சுத்தமா தூக்கிடுமே. அடுத்ததா தானே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. என்ன பிடிச்சிருந்தா நீ உள்ள பேருக்கு முட்டாள்தனமா பேசாத. அடிக்கடி கச்சப்படாது கடுப்பேற்றார் மயிலா. பிடிக்காது இவளுக்கு உங்களை பிடிக்காது. என்ன அப்படி பண்ணிட்டியா? திரும்ப திரும்ப பேசுறேன். நீ ஏன் பொம்மைய வச்சுக்கிட்டு ஏன் ஓடல? மறுபடியும் முதல்ல இருந்தா ஐக்கிய கைப்பாவியா யூஸ் பண்ண மாதிரி நான் தான் உங்கள்ட மாட்டிக்கிட்டேன். நல்லா என்ன யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. அப்ப அபிநேக்கு நீ கைப்பாவையா? போது நிறுத்துடா. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி பசப்பறியா? என்ன கேள்வியா கேக்குற? எனக்கு வந்து இவங்க மேல கோவமே கிடையாது. ஒரு வார்த்தை கேட்டான் வருண், ஏன்டா ஒரு பொம்பளை எப்படி குடிச்சிட்டு போறிய? எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் முறாஞ்சிருச்சு. இதுல வேற இப்படி ஒரு தேவையா? பாக்ஸிங் தெரியும். முடிஞ்சா வந்து பாருங்க. எனக்கு பாக்ஸிங் தெரியும். நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்ப கை பண்ற? ஓம் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிக்கிறான் பாரு. இதெல்லாம் பண்ண கிண்டல் வேற. இதேத இன்னொருத்தன் பண்ணும் போது எவ்வளவு கோபம் வருது? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்டால முட்டிக்கிட்டு போதிக்கிட்டு.